அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ சிலபஸில் யூனிட் செவனாக இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கம், அதில் இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி, அதை பற்றியும் ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இதற்கான சோர்சஸ் 10th சோசியல் சயின்ஸ் செகண்ட் வால்யூம் நியூ புக், 12th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் வால்யூம் நியூ புக், 12th ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கில் இந்தியன் நேஷனல் ஆர்மி அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது சுபாஷ் சந்திரபோஸ் தான். ஸோ இதை பற்றின பேக்ரவுண்ட் கொஞ்சம் பார்த்துடலாம். காங்கிரஸோட ஆனுவல் செஷன் ஒவ்வொரு வருடமும் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 1939 காங்கிரஸோட ஆனுவல் செஷன் திரிபுரி அப்படிங்கிற பிளேஸில் நடக்கும். திரிபுரி அப்படிங்கிற பிளேஸு ஜபல்பூர் மத்திய பிரதேசம் அந்த ஸ்டேட்டில் இருக்குது, திரிபுரா கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட்டாக சுபாஷ் சந்திரபோஸை எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஆப்போசிட்டாக நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சித்தராமையா அப்படின்னு ஒருத்தர் நின்றுருப்பார். ஸோ இந்த பட்டாபி சித்தராமையாவை நாமினேட் பண்ணது காந்தியடிகள். ஸோ காந்தி என்ன ஃபீல் பண்ணுவார், இந்த தோல்வியை தனக்கு ஏற்பட்ட தோல்வியாக அவர் ஃபீல் பண்ணுவார். காங்கிரஸ்லேயும் நிறைய பேர் காந்திக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி சுபாஷ் சந்திரபோஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 1939 மே வந்து சுபாஷ் சந்திரபோஸ் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்குவார். ஸோ இந்த ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியை அவர் காங்கிரஸுக்குள்ளே தான் தொடங்கியிருப்பார், அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இப்படி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும் பொழுது காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, போஸோட ஆக்டிவிட்டீஸ் மேலே கொஞ்சம் கோபப்பட்டு அவரை இந்திய நேஷனல் காங்கிரஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் போஸ் தனக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக இந்தியா முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். அதனால் பிரிட்டிஷ்காரங்க அவரை டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதில் கைது பண்ணிடுவாங்க. ஸோ கைது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் மூலமாக சுபாஷ் சந்திரபோஸை வீட்டுக்காவல் அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் மார்ச் 1941 போஸ் என்ன பண்ணுவார்னா அவருடைய வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ எஸ்கேப் ஆகிட்டு அவர் ஃபஸ்ட்டு சோவியத் யூனியனுக்கு போவார், அதாவது இப்போ ரஷ்யான்னு சொல்லக்கூடிய சோவியத் யூனியனுக்கு போயிட்டு ஹெல்ப் கேட்பார். ஸோ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சோவியத் யூனியன் பிரிட்டன் கூட அந்த 2nd World War ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் தனக்கு ஹெல்ப் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக ஜெர்மனிக்கு போவார். ஜெர்மனிக்கு போயிட்டு தான் ஹிட்லர் அவரை மீட் பண்ணுவார். இந்த டைமில் அவருக்கு கிடைச்ச ஹெல்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடியோவை ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் கிடைக்கும், வேறு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு வருவார். ஜப்பானில் அப்போது பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோஜோ அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த டோஜோ தான் பியல் ஹார்பர் முத்து துறைமுகம் அட்டாக்குக்கு முக்கியமான காரணம். ஸோ அங்கே ஜப்பானில் அவருக்கு வந்து ஹெல்ப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபைனலாக எங்கே வருவார்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1943 சிங்கப்பூர் வருவார். சிங்கப்பூர் வந்துட்டு இந்தியன் நேஷனல் ஆர்மியோட கண்ட்ரோலை அவர் வந்து எடுத்துக்கிடுவார். இந்தியன் நேஷனல் ஆர்மி அதனுடைய தோற்றம் பற்றி பார்க்கலாம். தென்கிழக்கு ஆசியா நாடுகள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி அதாவது சிங்கப்பூர் மலேசியா மியான்மர் இந்த ரீஜியன்லாம் அந்த டைமில் பிரிட்டனோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இதில் நிறையா சோல்ஜர்ஸ் இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜப்பான் என்ன பண்ணுவாங்க, இந்த ரீஜியனெல்லாம் கைப்பற்றிடுவாங்க. ஸோ அதனால் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் நிறையா பேர் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ நிறையா இந்தியன் சோல்ஜர்ஸை அவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஜப்பான்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிடிச்சு வச்சுக்கிடுவாங்க. அவங்கள தான் போர்க்கைதிகள் வார் ஆஃப் பிரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைமில் ஜென்ரல் மோகன் சிங் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஜப்பான் அஃபீஷியல்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துவார். அதாவது இந்த போர்க்கைதிகள் இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணி அங்கேருந்து பிரிட்டிஷ்காரங்களை வெளியேற்றணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி அவர் தான் 1942 ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் அப்படிங்கிற இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியிருப்பார். ஸோ இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மோகன் சிங், சுபாஷ் சந்திரபோஸ் கிடையாது. சுபாஷ் சந்திரபோஸ் அதை வந்து கண்ட்ரோல் எடுத்திருப்பார், சார்ஜ் எடுத்திருப்பார். ஸோ ஃபவுண்டர் யாருன்னா ஜென்ரல் மோகன் சிங், அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மியில் 3 பிரிகேடு படைப்பிரிவுகளை உருவாக்கியிருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேட். இதில் ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேடு வந்து பெண்களோட படைப்பிரிவு. ஸோ இவங்களுடைய முழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டில்லி செலோ, அதாவது இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்களை அட்டாக் பண்ணி இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், அதுதான் இவங்களுடைய முழக்கம். அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் இப்போ தான் முன்னெடுத்திருப்பார். இதில் சுபாஷ் சந்திரபோஸ்க்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பார், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்பிகாரி போஸ்.
ஸோ இன்னொருத்தர் ராஜ் பிகாரி கோஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ ரெண்டு பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, ராஜ் பிகாரி போஸ். ஸோ சுபாஷ் சந்திர போஸ், ராஜ் பிகாரி போஸ் ரெண்டுமே போஸ்ன்னு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ன பண்ணுவாங்கன்னா, ஜப்பான் கூட சேர்ந்து பர்மாவிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் ஜப்பான் இரண்டாம் உலக போரில் தோல்வி அடைய ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் ஜப்பான் நிறைய வெற்றிகள் பெற்று வருவாங்க, அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து தோல்வி அடைய ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் சுபாஷ் சந்திரபோஸ் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு நியூஸும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்தியன் நேஷனல் ஆர்மியோட முன்னேற்றம் அப்படி தடைபட்டுரும். இந்தியன் நேஷனல் ஆர்மியில் முக்கியமானவங்க யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஷா நவாஸ் கான், பி கே செகல், ஜிஎஸ் தில்லான் இவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டு டெல்லியில் உள்ள செங்கோட்டை ரெட் ஃபோர்ட்டில் விசாரணை நடக்கும். ஸோ அந்த விசாரணை கமிட்டிக்கு காங்கிரஸ் வந்து ஒரு பாதுகாப்பு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நிறைய லாயர்ஸ் இருப்பாங்க. முக்கியமானவங்க யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, புலபாய் தேசாய், தேஜ் பகதூர் சப்ரு. ஸோ இப்படி முக்கியமானவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க மேலே, அதாவது ஷா நவாஸ் கான், பி கே செகல், ஜிஎஸ் தில்லான் இவங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக நியூஸ் பேப்பரில் இவங்கள பற்றின எடிட்டோரியல்ஸ் தலையங்கம் தான் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கமாண்டர் இன் சீஃப் அவர் என்ன பண்ணுவார்னா, 1946 இவங்கள ரிலீஸ் பண்ணிடுவார். ஸோ இது வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஒரு முக்கியமான ஈவெண்ட். ஏன்னா இவங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் கமாண்டர் இன் சீஃப் அவர் வந்து இவங்கள ரிலீஸ் பண்ணிடுவார். அடுத்ததா ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட், அதை பற்றி பார்க்கலாம். இது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1946 பிப்ரவரி 18 தொடங்கியிருக்கும். என்ன சம்பவம்னா, HMIS தல்வார் அப்படிங்கிற ஒரு கப்பற்படையோட கப்பலில் பிசி தத் அப்படிங்கிற ஒரு மாலுமி என்ன பண்ணுவார், வெள்ளையனே வெளியேறு, குவிட் இந்தியா அப்படின்னு அவர் எழுதி போட்டுருவார். ஸோ இதனால் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவரை கைது பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் சக மாலுமிகள் மற்ற ரேட்டிங் ஆஃபீஷியல்ஸும் இவருக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த போராட்டம் தொடங்கும். ஸோ அது போக போக என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, பல பகுதிகளுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் இந்த போராட்டம் பாம்பேயில் தான் தொடங்கியிருக்கும். அது போக போக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய மக்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் விமானப்படை வீரர்கள், அதுக்கப்புறம் கடையெடுப்பு நடக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கும். பாம்பேயில் தொடங்கின இந்த போராட்டம் கராச்சி வரைக்கும் இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து வீரர்கள் பிரிட்டிஷ்காரங்க மேலே அதிருப்தியில் இருந்திருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய உணவுலாம் வழங்குறதுல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு நல்லா ஃபுட்டு கொடுப்பாங்க, ஸோ இந்தியன்ஸுக்கு வந்து சரியாக ஃபுட்டு கொடுக்குறது இல்லை. இந்த மாதிரி நிறைய ரீசன் ஏற்கனவே அங்கே ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். இந்த டைமில் அங்கே இருந்த லீடர்ஸ் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் படேல் பாம்பேயில் இருப்பார். ஸோ அவர் தான் வீரர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துவார். ஸோ இந்த மாதிரி பேச்சுவார்த்தை மூலமாக ஸோ வீரர்கள்லாம் வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்தியன் நேஷனல் ஆர்மி அதை பற்றியும், ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட் அதை பற்றியும் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டோட எண்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.